இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பே லீவ்ஸ் தாந்திரிகம். என்னடா அது பே லீவ்ஸ்னு சொல்கிறாரு அப்படின்னா, பே லீவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரிஞ்சி இலை, நம்ம பிரிஞ்சி ஃபுட்டெலாம் போடுவோம்ல, அந்த இலை பேர் பே லீவ்ஸ்னு பேர். அப்போது அந்த பிரிஞ்சி இலையை வச்சு தாந்திரிகம், என்னடா இருந்தாலும் சின்ன சின்ன மூலிகையை வச்சு இவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இது தாங்க நம்ம தமிழனோட பண்பாடு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்போ நம்மளுடைய உணவை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க வெள்ளைக்காரங்க சாப்பிடக்கூடிய உணவுகளுக்குள்ளே போனோமோ அப்போ வந்ததுங்க பிரச்சனை. இதெல்லாம் வந்து பாருங்களேன், நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. அப்படியே அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இடங்கள், திராவிடம்ங்கிறது நாலு ஸ்டேட்டில் உள்ளதுங்க சரிங்களா. அப்படிங்கும் போது கேரளா, தமிழ்நாடு, அதே மாதிரி ஆந்திரா, இந்த மாதிரி கர்நாடகா, இவங்கெல்லாம் நம்ம திராவிடியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ். இப்போ இதெல்லாம் நம்மளோட பண்பாட்டிலே உண்டு. இப்போ இந்த பண்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், மறந்துட்டு வேண்டாம் அந்த பிராண்ட்ஸ் பேரெல்லாம் சொல்ல வேணாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உணவாக மாற்றும் போது தான் பிரச்சனை. அப்போ இந்த பிரிஞ்சி இலையை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பிரிஞ்சி இலையோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சூரிய பகவானோட ஆகர்ஷண சக்தியை வாங்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது இந்த சூரிய பகவானோட ஆகர்ஷண சக்திகளை வாங்கக்கூடிய சக்திகள் இந்த பிரிஞ்சி இலைக்கு உண்டுங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும். அடா ஒரு பிரிஞ்சி இலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த தாந்திரிக பிரயோகங்கிறது டக் 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 டக்குன்னு சில விஷயங்கள் நடக்குங்க. அப்போ அந்த விஷயங்கள் நடக்குதுன்னா, அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எதிர்மறை விஷயங்கள். அப்போ எந்த விஷயமுமே நடக்காமல் ஒருத்தருக்கு இருக்குது இல்லைங்களா, அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கற்ற ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தடைகளாகவே இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் இதெல்லாம் சூட்சமமாக புரிஞ்சுக்கணுங்க. என்னடா நம்ம எதுலாம் நடக்கிறோம், நம்ம வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள். அப்போ அந்த ஜோதிடரை பேச விடுங்க, பேச விட்டுட்டு அவங்க போனால் அவங்க டக் டக் டக்குன்னு சொல்லணும், என்னென்ன தேதியில் என்னென்ன நடந்தது, எதனால் நடந்தது, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்கும். இப்போ இப்போ நீங்கள் முன்னாடி இதெல்லாம் வரிசையாக சொல்லும் பொழுதே அந்த ஜோதிடரோட ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் வழிபாடு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது, சாமி நீங்கள் சொல்லுங்கன்னு உங்கள் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா, யார் சாமி, காசு வாங்கிட்டு சொல்கிற ஒரு சாமியா, கிடையாது. அப்படிங்கும் போது அவரை போய் ஒரு பில்டப் கொடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த கன்சல்டண்ட்டோ, அது ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், கல் விற்கிறவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கி ட்ரேடு, ட்ரேடுன்னா வியாபாரம் சரிங்களா. அப்படிங்கும் போது அது உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய காசு தான், அப்படிங்கும் போது காசு வாங்கி தான் பண்ணுறோம் நாங்களாம். அப்படிங்கும் போது எங்களுக்கெல்லாம் பில்டப்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எப்படி ஒரு லாயர், அட்வொகேட்டு, அதே மாதிரி ஒரு ஆடிட்டர், இவங்களாம் கன்சல்டண்ட்டாக வச்சுக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட், ஜோதிடருங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்ட், பட் தேவரகசியம் தெரிஞ்சவங்க. அது உங்கள் கலையாக, நீங்களே கூட ஜோதிடம்லாம் கற்றுக்கலாங்க சரிங்களா. நீங்கள் பார்க்குறவங்களே கூட கற்றுக்கலாம். அதனால் அது பில்டப்பே இல்லாமல் கேஷுவலாக போய் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த இந்த இலையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நினைக்கும் பொழுது அந்த இலையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கையில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நெய் எடுத்துக்கோங்க, நெய் விளக்கு, விளக்கு நெய்னா பசு நெய் விளக்கு சரிங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டு பசு நெய்க்குன்னு ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு சரிங்களா. டேசி கவுஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவுஸ் சரிங்களா. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயோ நான் நியூசிலாண்டில் இருக்கேனே என்ன பண்ணலாம், அங்கெல்லாம் பியூராகவே கிடைக்கும் சரிங்களா, அப்போ இங்கே வரக்கூடிய இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை. ஸோ ஆனால் நாட்டு பசு மாடு வச்சுருக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்ட போய் ஒரு நாட்டு பாலை வாங்கி கூட நீங்கள் நெய்யாக்கி பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும் பொழுது நல்லதாக கிடைக்கும். அப்போ அந்த எண்ணெயில் அந்த நெய்யில் போட்ட விஷயங்களில் அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை அப்படியே கருக்குங்க. கருக்குங்கன்னா எரிங்க, அது காஞ்சிருக்கும், அதை எரிங்க. எரியும் பொழுது அது 10 இலை கூட எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கீர்த்தி வசிய சிவாய வசிய ஸ்வாகா, எண்ணெய் வசிய சிவாய வசிய ஸ்வாகா சரிங்களா, தன வசிய சிவாய வசிய ஸ்வாகா, சர்வ கடாட்ச வசிய சிவாய வசிய ஸ்வாகா, இது மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே வாங்க, நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த டயத்தில் அதை நீங்கள் பஸ்பமாக்குற நேரத்தில், அதை எரிக்கிற நேரத்தில் சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பூஜை பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லை. சில பேர் பூஜை பண்ணும்போது தான் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே பேசுவாங்க, அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கும் பொழுது அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உள்ளே போங்க. ஸோ வந்து இதை நீங்கள் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லலாம், இதை சொல்லிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வசதி இருக்கிறவங்க வெள்ளியில் போட்டு இதை அப்படியே பண்ணுங்க. பண்ணிங்கன்னா அது கருப்பாகும், அதில் கொஞ்சோண்டு நெய்யை கலங்க, அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு ஓ இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஜவாது லைட்டாக பியூராக இதாக வாங்கிக்கோங்க. 10 ரூபா இருக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு சில அன்பர்கள் கேட்குறீங்க, எங்களால் 20 ரூபா கூட செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்றீங்க, கண்டிப்பாக எல்லார்ட்டையும் 20 ரூபா காசுலாம் இருக்குங்க. ஒரு ஜவாது எடுத்துக்கோங்க, அதை கலந்துக்குங்க, அது வந்து ஒரு மை மாதிரி மாறும்.
இதை ஒரு வெள்ளியில் போட்டு வசதி இருக்கவங்க வெள்ளியில் வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு அலுமினியம் இருந்தால் அலுமினியம் வச்சுக்கோங்க, இல்லை காப்பர் இருந்தால் காப்பரில் வச்சுக்கோங்க. இந்த மைய வந்து நீங்கள் எங்கே வைக்கணும், உங்களுடைய சுவாமி இடத்துல வச்சிடணும். இது ஒரு மெத்தட். இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு மெத்தடை சொல்லி கொடுத்துறேன், இதை பற்றி ஃபுல்லாகவே முடிச்சுருவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சி இலையவே எடுத்து அதை வெயிலில் காய வச்சு பொடியாக்கிடுங்க. பொடியாக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த பொடியை கொண்டு வந்து சுவாமி இடத்துல வச்சுருங்க. இதை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, விநாயகருக்கு வந்து திருவுருவப்படத்தை எடுத்து ஓம் வக்ரத்துண்டாயகும் சுவாகா ஓம் வக்ரத்துண்டாயகும் சுவாகான்னு சொல்லிவிட்டு ஒரு அருகம்புல்ல எடுத்து போட வேண்டியது, அதான் அர்ச்சனை பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக், அதே மாதிரி உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவிகாய சரிகா பராக், உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய இந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணிவிட்டு, நான் முன்னாடியே சொன்ன அந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம்னா ஒரு படையல், அது வந்து உங்களால் வசதிக்கு என்ன முடியுமோ வைங்க. கல்கண்டு தான் வைக்கிறதுக்கு வசதி இருந்தால் கல்கண்டு வைங்க, இல்லை பாயசம்லாம் வச்சு வசதி இருந்தால் பாருங்கள். சுவாமி வந்து வசதியை பார்த்துலாம் உங்களுக்கு அருள் கொடுக்காது, அன்பை தான் பார்க்கும். ஸோ அந்த நெய்வேத்தியமும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த பொடியாக வச்சுருக்கிறத என்ன பண்ணணும்னா, நல்ல சுத்தமான நீரில் கலந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மூளையில் தெளிங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு மூளைன்னு சொல்கிறேன்றதுக்காக நான் வேறு ஏதோ சொல்கிறேன், வாஸ்துபடி ஏதோ சொல்கிறேன் போல, தயவு செஞ்சு குழம்பிடாதீங்க. உங்கள் மூளைன்னு சொன்னேன்னா நடு வீட்டில் போனீங்கன்னா வலிக்கி விழுந்துருன்றதுக்காக ஓரம் ஓரம்னு சொல்கிறேன், அதனால் நீங்கள் வேறு எதையும் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஓ இதுவும் உண்மைதான் போலன்னு அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ அந்த ஒரு மூளையில் போடும்போது சின்ன இடத்துல போட்டிங்கன்னா அது தண்ணியாகாது, கொட்டெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சுட்டு திருப்பியும் அதே மந்திரத்தை தெளிச்சுட்டு லைட்டாக தெளிச்சுட்டே வாங்க. வீடு ஃபுல்லாக லைட்டாக தெளிச்சுட்டே வாங்க. தெளிச்சுட்டு வரும்போது சில பேர் தப்பு பண்ணுறோம், என்ன தப்பு பண்ணுறோம், எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுருக்கோம், டாய்லெட் ஏரியாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம், அவ்வளோ நாஸ்தியாக இருக்கும், டாய்லெட்டையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஆகர்ஷண விஷயங்கள் செய்யறதா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஈவன் ஊதுபத்தி நீங்கள் சுவாமி இடத்துல வைக்கிறீங்கன்னா உங்கள் டாய்லெட்டை நீங்கள் எவ்வளோ கோலம் நீட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் வீட்டில் நல்லாயிருக்கும், சரிங்களா? எப்படி ஸ்ரீதேவிக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல வேண்டாம், சரிங்களா? அவங்க வாசம் செய்கிற இடங்களில் அந்த அழுக்கு துணி, அதே மாதிரி டாய்லெட்டு, அதே மாதிரி இந்த பாத்திரங்கள் விளக்காமல் வச்சுருக்கிற இடம், இந்த இடத்துலலாம் ஸ்ரீதேவி அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் இதெல்லாம், அதெல்லாம் ரொம்ப ஆசையாக வந்து பிடிச்சிக்குவாங்க. அதாவது கிழிஞ்ச துணி போட்டுக்கிறது, அழுக்காக இருக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் சந்தோஷமாக வந்துடுவாங்க, அவங்க நமக்கு வேண்டாம். ஸோ அந்த மாதிரி இடத்தையும் சுத்தபத்தமாக வச்சுட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் தாராளமாக தெளிக்கலாம். அது அசுத்தமான இடமே கிடையாது, அதை சுத்தமாக மாற்றினீங்கன்னா வீடே சுபிட்சமாக இருக்கும், அந்த தண்ணியை தெளிச்சிக்கலாம். தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கிறவங்க, ஒரு தொழில்துறை வச்சுருக்கிற முதலாளியாக நீங்கள் உங்கள் தொழில் இடத்துல ஒரு ஓரமாக பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லிக் கொடுங்க, இல்லைங்க அவர்லாம் வேண்டாங்கன்னா நீங்களே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதெல்லாம் நீங்களே தெளிச்சிக்கலாம். நீங்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நல்லது, இதுக்கு வேலைக்கு இருக்கவங்களை செய்ய வைக்கக்கூடாது. அடுத்தது உங்கள் வீட்டில் நீங்கள் இதை எப்படி செய்யலாம், ஒவ்வொரு இடத்துல செஞ்சுக்கலாம். அதே மாதிரி அஞ்சன முறையும் சொல்லி கொடுத்தேன், இது மை மாதிரி ஆகிடும். இந்த மையை இட்டுண்டே வாங்க, இந்த மையை இட்டுண்டே வரும்பொழுது எந்த இடத்துல வைக்கணும், ஆக்னியா சக்கரம். ஆக்னியா சக்கரம்ங்கிறது உங்கள் நெத்தி பொட்டில் உங்களுடைய மோதிர விரலால் அந்த மையை எடுத்து லைட்டாக வச்சுண்டு, ஆணாக இருக்கிறவங்க வலது புருவத்தில் லைட்டாக அப்படி இட்டுக்கணும், பெண்ணாக இருக்கிறவங்க இடது புருவத்தில் இட்டுக்கணும், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். இதுலேயே இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன், அதே இலையில் ஒரு பேனாவை எடுத்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு அது வந்து நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதையும் அந்த கோரிக்கையை வச்சுட்டும் எரித்து மையாக்கிக்கலாம். ஆக்கிக்கும் போது அந்த காரியங்கள் மட்டும் இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக பண்ணிக்கிறது அதி உத்தமம், சரிங்களா? ஒரே விஷயமாக நீங்கள் நினைக்காமல் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கும் பொழுது 100 கோடி ரூபா கிடைக்கிற இடத்துல ஏன் 10 கோடி கேட்குறீங்க? ஸோ அதனால் அது மாதிரி நீங்கள் எதுவுமே வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் விடுமையில் இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணாலே நல்ல இது இருக்கும். அதோட ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க, நல்ல வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம். இதே மாதிரி மற்றும் ஒரு தாந்திரிக பிரயோகத்துடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம்.